குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம இரண்டாம் வகுப்புல நானும் நாங்களும் நான்காவது பாடம் பார்க்க போறோம். பாப்போமா? இந்த பாடம் முதல்ல எழில் அப்படின்ற ஒரு குட்டி பையனை பத்தினது. பாப்போமா அவன் என்ன சொல்றான். முதல்ல என் பெயர் எழில். எவ்வளோ அழகான பெயர் இல்லையா? எழில்னா என்ன? அழகுன்னு அர்த்தம். இவர்கள் எல்லோரும் என்னை இப்படி தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? என்ன சொல்கிறான், யாரெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பார்த்தா, எழிலோட அப்பா என்ன சொல்கிறாரு, எழில் குட்டி அப்படின்னு கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறாரு? எழில் குட்டி அப்படின்றார். அம்மா என்ன சொல்கிறாங்க, எழில்மா எழில்மான்னு கூப்பிடுறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, எழில் தம்பி அப்படின்னு கூப்பிடுறாரு. பாட்டி எழில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அவனோட ஒரு தங்கச்சி அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அவனோட அக்காவாக இருக்கணும், இங்கே வந்து எழிலா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா அம்மா என்ன சொல்லுவாங்களாம், அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம் தான் சொல்வேன். நம்ம சொல்கிறத யாராவது கேட்டால் தானே நம்மளுக்கு சொல்ல தோணும் இல்லையா? எழிலோட அம்மா எப்படிப்பட்டவங்களாம், என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுப்பாங்களாம். அதனால எழிலுக்கு எப்பையும் அம்மா கிட்ட தான் எது சொல்கிறதுனால பிடிக்குமா. சரியா? அடுத்தது, அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். அப்பா வந்து நிறைய கதை சொல்வாராம். அந்த கதையில் எல்லாமே வந்து ஹீரோ யாராம், எழில் தானா. சரியா? அடுத்து தாத்தா என்ன பண்ணுவார், தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும். அடிக்கடி செல்வேன். அவங்க தாத்தா கூட தான் என்ன பண்ணுவாங்களாம், வெளியில் எழில் போவானாம். அப்போ அதனால் தாத்தாவோட போகிறது ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடினா என்ன, சீக்கிரம் சீக்கிரமாக, ஒரு வாரத்தில் நிறையா முறை அந்த மாதிரி. பாட்டி நன்றாக பாடுவார், நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். எழிலோட பாட்டி நல்லா பாடுவாங்களாம். அதனால் எழில் என்ன பண்ணுவானா, பாட்டியோட சேர்ந்து பாடுவானா. அடுத்து, நான் செய்வதே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். எழிலுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா இல்லையா? புக் எடுத்து படித்தா படிப்பாளா, ஓடினா ஓடுவாளா, சிரிச்சா சிரிப்பாளாம். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப செய்யும்போது எழிலுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்குமா, சிரிப்பானா. அடுத்து இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் யார், உறவினர்கள். உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். உறவினர்கள் வந்து எழில் வீட்டுக்கு வந்தால் எழிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. சரியா? நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கணும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம நல்ல முறையில் உபசரித்து அவங்களுடைய முகத்தை கோணாமல் பார்த்துக்கணும் இல்லையா? இதுதான் நம்மளோட கடமை. அடுத்து, எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். எழிலுக்கு பிடிச்ச விளையாட்டு கால்பந்து. நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறது ரொம்ப பிடிச்சமான ஒன்றா. இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போதும் என்னை சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை காமிச்சிட்டு, இதுதான் என்னோடய செல்ல நாய்க்குட்டின்னு சொல்கிறான் எழில். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? நான் எப்படிங்க கூப்பிடும், நான் எப்படி கூப்பிடும், லொல் லொல் லொழுங்கும் இல்லையா, அப்படி தான் கூப்பிடுன்னு சொல்கிறான். சரியா? அடுத்து, நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு தோட்டத்தில் வந்து செடியெல்லாம் நடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டை அலங்கரிக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எப்போவெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா யோசித்து நீங்களும் எழுதுங்க. உன்னுடைய உறவுகள் பற்றி நீயும் கூறலாமே. நீங்கள் வந்து யோசிச்சு என்ன பண்ணுங்கள், நீங்களும் உங்களுக்கு எப்போவெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். நம்ம ஒரு தடவை குயிக்காக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாமா? முதல்ல எல்லாரும் எப்படி எப்படி கூப்பிடுறாங்கன்னு எழில் சொன்னால், அதே மாதிரி அம்மாக்கிட்ட அம்மா எப்போ பொறுமையாக கேட்டுப்பாங்களாம். அதனால் அம்மாக்கிட்ட எந்த விஷயம் சொல்கிறதுனால ரொம்ப பிடிக்குமா. அடுத்து, அப்பா வந்து நிறைய கதைகள் சொல்லுவாராம். அதுலேருந்து அதில் எல்லாமே வந்து எழில் தான் கதை தலைவனாக இருப்பானாம். அடுத்து, தாத்தா வந்து எப்பையும் வெளியில் போகும்போது எழில கூட்டிகிட்டு போவாராம். தாத்தாவோட போகிறது ரொம்ப பிடிக்குமா, அடிக்கடி போவாராம்.
பாட்டி என்ன பண்ணுவாங்க? நல்லா பாடுவாங்க இல்லையா? பாட்டி என்ன பண்ணுவாங்க? எழிலோட பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். அடுத்து, நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எழிலோட குடும்பத்தினரை பற்றின செய்திகள். ஸோ இதுக்கான பயிற்சியை நம்ம உறவினர்கள் வந்தால் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அதே மாதிரி நண்பர்களோட சேர்ந்து கால்பந்து விளையாடவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு செல்ல நாய்க்குட்டி இருக்குது, அது எப்பவும் எழிலோட காலை சுற்றி சுற்றி வரும் அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கான். ஸோ இந்த பாடத்துக்கான மொழி பயிற்சி இருக்கு இல்லையா, பாட புக் எக்ஸசைசஸ் நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே.